ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் அக்காவுக்கு டெலிவரி ஆகிருக்கிறதுனால அக்காவோட ஃபஸ்ட்டு மூணு பொண்ணுங்களையும் நான் வீட்டில் வச்சு எப்படி பார்த்துக்கிட்டேங்கிற ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேபி பிறந்து ஃபஸ்ட்டு டூ டே விலாக் போட்டிருக்கோம், இது வந்து தேர்ட் டே விலாக். இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டிலேருந்து ரெடி ஆகிறதுலேருந்தே பார்க்கலாம். பல்லு தேய்க்க போறியா? பாப்பா ப்ரஷ் எங்க? திறக்க முடியலையா? காலையில எந்திரிச்ச உடனே டெய்லியும் லக்ஸ் பாப்பா கரெக்டா கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வி பல் தேய்க்க போலாமா அப்படின்னு தான். இதானே உன் ப்ரஷ்? இது யார் ப்ரஷ்? டெய்லி மார்னிங் லக்ஸ் பாப்பா அலாரம் வச்சு எந்திக்கிற மாதிரி 5:30 ஷார்ப்பா எந்திரிச்சிருவா. லக்ஸ் எங்க போலாம்? மியாக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? பிஸ்கட் கொடுக்குமா? எந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேடம் நெக்ஸ்ட் ஒர்க்குக்கே போவாங்க. மியா கத்துதா? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா பிஸ்கட்டுக்கு? பிஸ்கட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் வேலையா லக்ஸுக்காக பூனை குட்டீஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ பிஸ்கட் கொடுக்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூனைக்குட்டிக்கு மட்டும் கிடையாது, பக்கத்து வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி எல்லாருமே வந்துருவாங்க லக்ஸ் பிஸ்கட் வைப்பான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மெயினாக லக்ஸ் பாப்பாவை தான் கவர் பண்ணியிருப்போம். அவள் பேசுறது எல்லாமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, லக்ஸ் பேசுறத வீடியோ எடு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவாள். அவளா நார்மலாக பேசினாதான் உண்டு, அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது மட்டும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க முடியும். பூனைங்க எல்லாமே ஒரு பக்கத்தில் பிஸ்கட் சாப்பிட்டு இருப்பாங்க, லக்ஸும் ஒரு பக்கம் பிஸ்கட் சாப்பிட்டே பூனைக்குட்டியை பார்த்துட்டு இருப்பான். நான் பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு இருப்பேன், அப்படியே சைட் பை சைடு இவளையும் பார்த்துக்கிட்டே வேலையும் பார்த்துட்டே இருப்பேன். இதுக்கு இடையில லக்ஸுக்கு வந்துட்டு காலையில் ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொடுக்கணும். இல்லை எங்கள் அம்மா பால் ஊற்றி கொடுத்துருவாங்க. நான் இங்கே வேலையாக இருக்கிறனால இன்னைக்கு என் தம்பியை கொஞ்சம் பால் காய்ச்சி ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பால் காய்ச்சி தருவாங்களா? சரி, மாமாட்ட கொண்டு கொடு, எழுப்பிடு மாமாவை. எவ்வளவு கியூட்டா உங்க மாமாட்ட போய் பால் ஊத்தி கொடுங்கன்னு கேக்குற பாருங்க. மாமா வந்து காய்ச்சி தருவாங்கன்னு வா. மீன் சாப்பாடு போடுமா? தா, களி ஆயிட்டா? கொஞ்சோண்டு இருக்கும். இருக்கா? ஆமா, இது காளி. வாங்குமா? படியில் உட்காந்துக்கோ. அம்மாவை காமிக்கணும். கால் பண்ணு. வீடியோ காலா? இல்ல வீடியோ கால் இல்ல. கட்டால் தாமா? தா கால் பண்ணி தர. துக்கலங்கா. நீ உட்காரு. அச்சி. சித்தி உட்காரு. அப்புறமா அம்மாட்ட பேசணும், அம்மாவை காமி அப்படின்னு சொல்லி கேட்டா. ஸோ ஒரு வீடியோ கால் போட்டு கொடுத்தேன். அவங்க அம்மாட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தா. இது எல்லாமே நான் அப்பப்போ தண்ணியை பிடிச்சிட்டே இவளுக்கு வந்துட்டு சைடில் வேலை பார்த்து கொடுத்துட்டே இருக்கணும்.
அதுக்கப்புறமா வாசல் குட்டி துளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். சைட் பை சைடு இவளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். செரிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவா, அப்புறமா கோலம் கூட அழகாக போடுவா. எப்படி போடுறான்னு பாருங்கள். வாசல் குட்டி துளிச்சிட்டு இப்போ கோலம் போடுவா. அம்மாவோட திறமை பாப்பாவுக்கு கொஞ்சமாவது வேணும்ல. எங்கள் அக்காவோட கோலம் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கள் அக்கா திறமை. அக்கா கோலம் போடும்போது பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க மேடம். அதனால் இப்போவே கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்துருச்சு. அக்கா சேனல் நேம் வந்து அஞ்சு மணி கோலங்கள், அப்புறமா துர்காஸ் ஈஸி ரங்கோலி. ரெண்டு சேனலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கள் அக்காவோட கோலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் எல்லாமே நினைஞ்சிட்டு அதனால் அடுத்து வேற காஸ்ட்யூமுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு பாப்பாவை. குட்டி பாப்பா கோலத்தை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கவர் பண்ணுற மாதிரியே அதுக்கு மேலே ஒரு கோலம் போட்டாச்சு. அங்கே என்னது இருக்கு? அடுத்தது ரெகுலரா எப்பவும் காலையிலே துணி எல்லாம் ஊற வச்சிருவோம். இவளும் பக்கத்துலயே நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அதுல வர்ற பபிள்ஸ் எல்லாமே வச்சு விளையாண்டுட்டு இருப்பா. பபிள் உள்ள போதா? துணி எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சேர்ந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்து குட்டி தம்பிக்குள்ளது அக்காக்குள்ளது எல்லாமே நைட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து மூணு பக்கெட்டுக்கு துணி ஊற வச்சாச்சு. ட்ரெஸ் எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்தது லக்ஸை வந்து எப்படியாச்சும் யாராவது பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஓடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ரெண்டு பேரையும் எழுப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சோப்பா இப்பன்னு ஊற வச்சிருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு துவைப்போம் சோப் போட்டு. முந்தின நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஈவினிங்காக பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த விளாக் பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் இந்த பபிள்ஸ் ஊதுறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை கொடுத்து கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணலாம். அக்கா ரெண்டு பேரும் எழுப்பிடலான்னு பார்த்தேன். ஒருத்தி மட்டும் எழுந்திரிச்சிட்டா சரி நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு அவ கையில் அவள் தங்கச்சியை ஒப்படைச்சிட்டு நான் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன். முந்தின நாள் மார்னிங் வந்துட்டு கர்ட் ரைஸ் செஞ்சாச்சு. இன்னைக்கு வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. நைட்டே பிரெட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு வெஜ் சாண்ட்விச் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாமே தம்பி வாங்கிட்டு வந்திருந்தான். லக்ஸ் குட்டியும் தன்ஷிதாமணியும் பபிள்ஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் வேக வேகமா காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காய்கறியெல்லாம் ஒரே ஷேப்பில் வந்திருக்கா. ஒரு சிலர் அழகாக அப்படியே எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணுவாங்க. ஸ்கேல் வச்சு அளந்து வெட்டின மாதிரி. நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் சார்ட்டு பேப்பர்லாம் வெட்டி விட்டுறதுலாம் நல்லா வரும். இந்த காய்கறி வெட்டுறதுலாம் அந்தளவுக்கு வராது, வீக் தான். இங்கே அழகாக கேரட் பீன்ஸு. கேரட்டும் பீன்ஸும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அதுக்குள்ளே என் தம்பி சரி நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் வேலையை நீங்கள் போய் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். வேக வேகமாக போய் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு குட்டீஸ் எல்லாமே குளிச்சு ரெடி பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்ல மீதி ரெண்டு மூணு பிரெட்டு துண்டு கிடந்தது, அதுதான் எனக்கு மிச்சமாச்சு. பரவாயில்ல, நல்லதான் இருந்தது, என் தம்பியும் நல்லா டேஸ்டாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னான். நெக்ஸ்ட்டு எல்லோரும் ஜாலியாக குட்டி தம்பி பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே காரில் ஏறி கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் குட்டீஸ் எல்லாம் ஒரே ஜாலி. அம்மாவை பார்த்துட்டு தம்பியை பார்த்துட்டு ஒரே கொஞ்சலாக இருந்தது. அன்னைக்கு வந்து அக்காவுக்கு ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பண்ணுறதா இருந்தாங்க, அதனால் அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அக்காவை கூட்டிகிட்டு போனதும் குட்டீஸ் மூணு பேரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. எதுக்கு அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அம்மாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்கள சமாளிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லா குட்டீஸும் ஒன்றா சேர்ந்தனால எல்லாரும் அவரவருக்கு தட்டில் வச்சு கொடுத்தோம். அது பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டியாம்மா? அந்த முட்டை மட்டும் சாப்பிட்டு. லக்ஸ் குட்டி உட்காந்து சாப்பிட்றத பார்த்து ஆகர்ஷ்னா குட்டியும் அது பாட்டுக்கு உட்காந்து அவளையே அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா குட்டி தம்பியை நாங்களும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷிதா கேட்டுகிட்டே இருந்தா. உடனே ஆகர்ஷ்னா ஏன் மடியிலே வைங்க அப்படின்னு சொல்லி அவளும் அவள் மடியில் உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருந்தா. ஆஃப்டர்நூன் அக்காவை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வர்றதுக்கு ஈவினிங் ஒரு 6 மேலே ஆயிடுச்சு. அதுக்குள்ள லக்ஸ் வந்து அம்மாவை தேடி தேடி ஃபீல் பண்ணிகிட்டே தூங்கிட்டா. அப்படியே ஆகர்ஷ்னா குட்டியும் தூங்கிட்டாங்க. எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. குட்டி தம்பி ஒரு சைடு தூங்கிட்டு இருக்கான். வீடியோல பாக்குறதுக்கு பெரிய பேபியா தெரியுதான், நேர்ல ரொம்ப குட்டி தம்பியா தான் இருந்தான். என்னது சொல்லுங்க?
சொன்னீங்க, மச்சான் அக்காவை ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் மக்ரூன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து ஆகர்ஷனாவோட பர்த்டே அட்வான்ஸ் ட்ரீட்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு ஆகர்ஷனாவுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ சாங்லாம் பாடினோம். ஆகர்ஷனா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா பாட்டு பாடினாலே. அதுக்கப்புறமா நாங்களும் அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் டின்னர் இங்கேயே சாப்பிட வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் வீட்டுக்கு கிளம்பும் போது லக்ஸு பாப்பா வந்து ஃபீல் பண்ணவே மாட்டாள். அது பாட்டுக்கு அம்மாவுக்கு டாட்டா பை பாய், குட்டி தம்பிக்கெலாம் டாட்டா பை பாய் சொல்லிட்டு வந்துடுவா. சின்ன பிள்ளைலாம் கை வைக்க கூடாது, பெரிய கையாக தான் நிற்கும், குட்டி கைனா அதுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஓடுங்க ஓடுங்க, லெஃப்ட் லெஃப்ட். குட்டீஸ் எல்லாம் டெய்லி மார்னிங் போகிறதுக்கும் எப்போ போகணும் எப்போ போகணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களை சமாளித்து கொண்டு வர்றதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டே 4 விலாக் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.